வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மாமகள் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புரோட்டாக்கோ சப்பாத்திக்கோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த காம்பினேஷன் வந்து போகும். இந்த சால்னா வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி பிளெயினாக தான் நான் செய்கிறேன். இது நான்வெஜ்ஜும் செய்வாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால், விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இதில் சிக்கனோ இல்லை வந்து மட்டன் துண்டுகளோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சால்னா வந்து செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சரி, இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிக்கெண்ணை யூஸ் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சிக்கெண்ணை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு சோம்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் அதில் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துடலாம். அதாவது பட்டை, கிராம்பு 4, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் வறுபடட்டும் எண்ணெயில். இந்த சால்னா செய்கிறதுக்கு நமக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். நீங்கள் அதில் தாராளமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி காரம் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்போ நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் சால்னா. அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ வந்து நான் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 எடுத்துக்கோங்க. இதே வந்து இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நீங்கள் இங்கேயே கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து சேர்க்குறேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்ன்றனால 2 தக்காளியை நான் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி, அதாவது மசிஞ்சு நல்லா வந்து நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வேக விட்டுடலாம். இப்போ இந்த டைமில் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த தக்காளி வந்து வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 ஏலக்காய், 1 கிராம்பு. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு நம்ம துருகின தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு முந்திரி பருப்பு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போனா வந்து நம்மளுக்கு நல்லா ரிச்சாகவும் அதே டைமில் நம்மளுக்கு சால்னா கொஞ்சம் நல்லா திக்காகவும் வரும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே தான். நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா.
நம்ம ஏற்கனவே வந்து ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப கரம் மசாலா தேவைப்படாது. கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவே போதும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த தேங்காய் விழுது நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து தண்ணி சேர்த்துப்பேன். ஸோ இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து அந்த ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது அதை நான் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். நான் இதை மிக்சியில் இருக்கிறதையும் வந்து கழுவியிலெல்லாம் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக இறக்குறப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிருக்க பார்த்திங்கன்னா வந்து பிளெயின் சால்னா தான். ஸோ இதில் வந்து நீங்கள் சிக்கனோ இல்லை மட்டனோ நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் நான்வெஜ் சால்னாவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து புரோட்டா தான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், எப்படி பன் பரோட்டா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதிலேருந்து சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது. ஸோ எப்போதுமே நம்ம போய் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்காது, நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து சூப்பராக வந்து புரோட்டாவும் சால்னாவும் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பன் புரோட்டா தான் செஞ்சுருக்கேன். இதோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் தரேன், கண்டிப்பாக நீங்களும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியாகவும் அதே டைமில் ஹைஜீனிக்காகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.